வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தா. இப்போ என்ன எபிசோட் 183. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் வித் மித்ரா கெவின். மித்ரா கோவமாக கவினை பார்த்து முறைக்கிறான். கவின், இப்போ எதுக்கு மித்ரா முறைக்கிற? நான் உண்மையை தானே சொல்கிறேன், நீ தானே என் பக்கத்தில் நிற்கிற. தள்ளிப்போ மித்ரா, டோரை வேறு லாக் பண்ணியிருக்க. யாரா வந்தால் தப்பை நினைக்க போகிறாங்க. மித்ரா, ஓ சார் பக்கத்தில் நான் என்ன தப்பை நினைக்க போகிறாங்க? மற்ற பொண்ணுங்க மட்டும் ஒட்டி உரசிட்டு நிற்கலாமா? கவின் மைன்வேஸ், இவ யாரை சொல்கிறா? ஒரு வேளை நந்தினி என் கூட பைக்கில் வந்ததை பார்த்துருப்பாளோ? சேச்சா இருக்காது, அப்போ மித்ரா ஆஃபீஸில் தான் இருந்திருப்பா. மித்ரா என்ன யோசனை? கவின், ஒன்றும் இல்லை, என்னை எதுக்கு வர சொன்னேன்? மித்ரா, ஏண்டா நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரியுமில்ல? அப்புறம் ஏண்டா எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூடயே சுற்றுற? கவின், மித்ரா என்ன பேசுகிறீங்க? உனக்கு மாப்பிள்ளை பார்த்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் அதையே பேசிகிட்ருக்க? மித்ரா, இன்னும் கல்யாணம் நடக்கலையே. கவின், அதான் அடுத்த மாதம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. மித்ரா, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. கவின், மித்ரா எதுக்கு இப்போ டாலாக போட்டு பேசுகிற? மித்ரா, அப்போ மாமான்னு கூப்பிட்டா இலவே சொல்வியா? கவின், சொல்ல மாட்டேன். சூர்யா உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. ரிசப்ஷன்கிட்ட சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அவங்க புருஷ் கால் பண்ணி சூர்யா வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. புருஷ் சூர்யா உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. புருஷ் மதன் சூர்யா பேசுகிறாங்க. புருஷ், என்ன மாப்பிள்ள திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தால் நாங்களே வந்திருக்குமே. சூர்யா, சும்மா தான் அங்கிள், அது என்னோடய ஃப்ரெண்ட் மித்ராவை பார்க்கணும். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரீட் கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதான் மித்ராவை கூட்டிகிட்டு போகணும்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன். மதன், இன்னும் ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி தனியாக வெளியே அனுப்புறது? சூர்யா, புரியுது அங்கிள், இட்ஸ் ஓகே, உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம். இவங்க பேசிகிட்டு இருக்கோம். ஆர்யா ஃபைலோடு உள்ள வராரு. ஆர்யா, ஹலோ சூர்யா, இப்போ வந்தீங்க? சூர்யா, இப்போ தான், அப்போ நான் கிளம்புறேன் அங்கிள். ஆர்யா, என்ன சூர்யா வந்தது கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? புருஷ் மாப்பிள்ள மித்ரா ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வர்டைஸ் பண்ண வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் மதன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வெளியே அனுப்புறதுன்னு யோசிக்கிறாரு. ஆர்யா, மாமா இதெல்லாம் இப்போ சகஜம், இதுக்கு போய் யோசிக்கிறீங்க, போயிட்டு வரட்டும். சூர்யா, அங்கிளுக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம். ஆர்யா, புருஷ் கட்டிக்க போகிற பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போக நம்ம பர்மிஷன் கேட்டு வந்திருக்காரு. இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்க நாம் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அனுப்புங்க மதன், அவங்க போயிட்டு வரட்டும். மதன், சரிங்க மாமா, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். மாப்பிள்ளை நீங்கள் மித்ரா கூட்டிகிட்டு போங்க. சூர்யா, தேங்க்ஸ் மாமா. புருஷ், ஆர்யா நீ மாப்பிள்ளை மித்ரா கேபினுக்கு கூட்டிகிட்டு போ. ஆர்யா, சரிப்பா, நீங்கள் இந்த ஃபைலை மட்டும் பார்த்து சைன் பண்ணிவிடுங்க. புருஷ், சரிப்பா. ஆர்யா சூர்யா சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீன் ஷிஃப்ட் டு மித்ரா கேபின். மித்ரா, அப்போ ஒன்று டா போட்டு தாண்டா கூப்பிட்டுவிண்டா? டேய், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி ஏதோ பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தேன், முகத்தில் ஆசிட் ஊற்றிடுவேன். கவின் ஷாக்கா, மித்ரா மித்ரா பார்த்து நடந்துக்கோடா. மித்ரா வாய்க்குள்ள நாக்கை ரொட்டேட் பண்ணிட்டேன், நக்கலாக சிரிச்சிட்டேன். தள்ளி போக கவின் ஷாக் கலந்த பயத்தோட டோர் லாக் ஓப்பன் பண்ணுறாரு. அதே நேரம் சூர்யா ஆர்யா கூட சேர்ந்து மித்ராவை பார்க்கலான்னு அவளோட கேபினுக்கு வராங்க. கவின் டோர் ஓப்பன் பண்ண கையை வைக்கும், மித்ரா அவரோட கை மேலே கை வைக்கிறான். கவின் திரும்பி பார்க்குறாரு. மித்ரா, இனிமேல் மற்ற பொண்ணுங்க கூட நிற்கும்போது என்னை மட்டும்தான் ஞாபகம் வரணும். கவின் புரியாமல் பார்க்க மித்ரா சட்டுன்னு அவர் ஷர்ட் கலரை பிடிச்சிடுது, அவரோட லிப்பில் கிஸ் பண்ணுறா. கவின் ஷாக்காவில் பார்க்க மித்ரா கண்ணை மூடி கிஸ் பண்ணுறா. ஆர்யா டோர் ஓப்பன் பண்ண டோருக்கு பின்னாடி நின்று மித்ரா கவின் கீழே விழுறாங்க. ஆர்யா உள்ளே வந்து சேர் எம்டியாக இருக்கிறத பார்த்து மித்ரா எங்கன்னு தேடிட்டு கீழே பார்க்குறாரு. கவின் மித்ரா மேலே இருக்காரு. ரெண்டு பேரும் ஷாக்கா ஆர்யா சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யா கேஸ்லாக நிற்கிறாரு. ரெண்டு பேர் எழுப்பி நிற்கிறாங்க. கவின், சாரி மித்ரா, சாரி சூர்யா, அது தெரியாமல் டோர் பின்னாடி நின்னதால. சூர்யா, ஹலோ பாஸ், இப்போ எதுக்கு இப்படி தடுமாறுறீங்க? ரெண்டு பேரும் டோருக்கு பின்னாடி நின்று பேசிட்டு இருந்தது தெரியாமல் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது எங்கள் தப்பு, நாங்கள் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். சாரி பாஸ், சாரி மித்ரா, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே. கவின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். சூர்யா, அடே இருங்க பாஸ், எங்கே ஓடுறீங்க? நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். மித்ரா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, அப்படியே ட்ரீட் கேட்டாங்க. நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லி போகலாம். ஆர்யா, ஆமாம் மித்ரா, அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. கவின், ஏதோ ஒர்க் இருக்கா? கவின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ ஃப்ரீ தான், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. மித்ரா மைன்வேஸ், என்னை கழட்டி விட பார்க்குறியா? உன்னை என்ன பண்ணுற பாருடா. சூர்யா, மித்ரா நீ ஃப்ரீயா? மித்ரா, ம், ஃப்ரீ தான், போகலாம் சூர்யா. சூர்யா, அப்போ கிளம்பலாமா? மித்ரா போகலாம், அப்படியே இவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். சூர்யா தயக்கமா, இவங்க
மித்ரா, இவங்களே என்னோட மேரேஜ் ஸ்ட்ரீட் கேட்டாங்களே, அதான் சேர்ந்து கொடுத்துடலாம். ஆர்யா மாமா, கவின் வாங்க போகலாம். கவின் இல்லை, நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஆர்யா, அடே என்ன ப்ரோ, மித்ரா ட்ரீட் தரேன்னு சொல்கிறான், அதை என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு வரலன்னு சொல்கிறீங்க. நாம் சேர்ந்து போகலாம். கவின், ஆதி பார்வதி இனியா ஷா மார்த்தி இல்லாமல் நாம் மட்டும் எப்படி போகிறது? மித்ரா, ஓ அவங்களும் வரணும், அவ்வளோதானே? ஆதி மாமா பார்வதி ஊர்லேருந்து வரட்டும், தனியாக ட்ரீட் வைக்கிறேன். இப்போ ஆர்த்தி கால் பண்ணி அவங்க மூணு பேரையும் வர சொல்கிறேன், வாங்க நம்ம போகலாம். சூர்யா, ஓகே போகலாம். கவின் இவங்ககிட்டருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முழிக்கிறாரு. ஆர்யா அவரோட ஷோல்டரில் கை போட்டு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. சூர்யா மித்ரா மட்டும் கவையில் நிற்கிறாங்க. சூர்யா, மித்ரா நீ எதுக்கு அவங்கள கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியும். மித்ரா என்னங்கிற மாதிரி பார்க்குறா. சூர்யா, என் கூட தனியாக வர விருப்பமில்லை, அதான் அவங்கள கூப்பிட்டேன்னு தெரியும். பரவாயில்ல, உன்னோட மனசில் எனக்கு ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். மித்ரா மைன் வேஸ், இவன் ஒருத்தர் சிரிக்கணுமேனு சிரிக்கிறான். மித்ரா, நான் ஆர்த்திக்கு கால் பண்ணணும். சூர்யா, ஓகே நான் கீழே வெயிட் பண்ணுறேன். சூர்யா வெளியே போக மித்ரா ஆர்த்திக்கு கால் பண்ணி ஷாமினியாவை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறா. அவளும் ஓகே சொல்கிறான். மித்ரா கால் கட் பண்ணிட்டு போகிறா. சீன் ஷிஃப்ட்டு பாரு ஆதி ஹோம். பாரு கிணத்துல தண்ணி எடுத்துகிட்ருக்கா. ஆதி அவளை தேடி பின்னாடி வராரு. ஆதி, மொஸ்குட்டி நான் உன்னை வீடு ஃபுல்லாக தேடினேன், நீ இங்கே நின்று என்ன பண்ணுற? பாரு, இருக்கிறது ரெண்டும் அங்கே நின்று இங்கே தான் இருக்க போகிறேன். இதுக்கே தேன்னும். ஆதி, நீ ஈஸியாக சொல்லிட்ட, ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது மொஸ்குட்டி. நீ பாரு. ம், ஆதி ஆமாம், இங்கே என்ன பண்ணுற? பாரு, உங்களுக்கு பிடிக்க தண்ணி எடுத்துகிட்ருக்கேங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் தண்ணி சூடு பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன். ஏன் சூடு பண்ணணும், இப்படியே குளிச்சா என்ன? பாரு, கிணத்துல உள்ள தண்ணி குளிருங்க, அதான் சூடு பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன். பாரு தண்ணி எடுத்துகிட்டு சுட வைக்க விறகெடுக்க போகிறா. ஆதி அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஆதி, நீ சூடு பண்ண வேண்டாம் மொஸ்குட்டி. பாரு, அப்போ பச்சை தண்ணியில் குளிக்க போகிறீங்களா? குளிருங்க, அதான் சூடு பண்ணணும்னு சொல்கிறேன். ஆதி குறும்பா, நீ சூடு பண்ண வேண்டாம் மொஸ்குட்டி, அதுக்கு பதிலாக நீ என்னை குளிக்க வச்சா எனக்கு குளிராது. பாரு ஆதி முறைக்க. ஆதி புருவத்தை உயர்த்தி ஓகேவான்னு கேட்குறாரு. பாரு ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் கிணத்து பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பக்கத்து வீட்டு லேடி பார்த்து பார்வதின்னு கூப்பிட்றாங்க. ஆதி பாரு அவங்கள பார்க்குறாங்க. லேடி, என்ன பார்வதி, உன் புருஷனுக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வைக்க போறியா? பாரு, என்ன சித்தி சொல்கிறீங்க, என்ன தேய்ச்சி குளிக்கணுமா? லேடி, உன் அத்தை எதுவும் சொல்லலையா? பாரு புரியாமல் பார்க்க, அவள் சொன்னால் தான் ஆச்சரியம், கல்யாணாகி முதல் முறையாக புருஷனோட மறு வீட்டுக்கு வந்திருக்க, மாப்பிள்ளைக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வைக்கணும், இதெல்லாம் சம்பிரதாயமா? ஆதி, நல்லா இருக்கே. பாரு, சும்மா இருங்க சித்தி, அதெல்லாம் தீபாவளிக்கு பண்ணியாச்சு. லேடி, அது புகுந்து விட்டு சம்பிரதாயமா? நான் சொல்கிறது பிறந்து விட்டு சம்பிரதாயம். பாரு சித்தி, இதெல்லாம் பண்ணுமா? லேடி, கண்டிப்பாக பண்ணுமா. ஆதி, தேங்க்ஸ் ஆண்டி, இது வரைக்கும் அவங்களை யாரும் ஆண்டின்னு சொன்னதில்லை, சித்தி அத்தை அக்கான்னு தமிழில் சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஆண்டின் ஸ்டைலில் கூப்பிட்டதும் அவங்க வைக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆதி குறும்பா, என்ன குளியல் ஸ்டார்ட் பண்ணலாமா மொஸ்குட்டி? பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தண்ணியை சூடு பண்ணி தரேன், நீங்கள் போய் குளிங்க. ஆதி, மறு வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்திருக்கேன், நீ ஒரு சம்பிரதாயம் கூட பண்ண மாட்டியா? நான் என் மாமனார் மாமியார்கிட்டே பேசிக்கிறேன். ஆதி உள்ளே போக போகிறாரு. பாரு அவர் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. பாரு, நீங்கள் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நான் பண்ணுறேன். ஆதி, இல்லை இல்லை, நீ பேச்சு மாறுவேன், அதனால நான் என் மாமனார் மாமியார்கிட்டே பேசிக்கிறேன். பாரு சினிங்களா, நான் தான் பண்ணுறேன்னு சொல்லணும் இல்லை, வாங்க. ஆதி, என்ன? பாரு, தண்ணியை சூடு பண்ணிட்டு போய் எட்டு வரேங்க. ஆதி குறும்பா, அதை நீ குளிக்க வைக்க போறியே, அப்படி எதுக்கு சுடுதண்ணி? எனக்கு பச்சை தண்ணி ஓகே தான் மொஸ்குட்டி. பாரு, என்ன தேய்ச்சா சுடுதண்ணியில் தான் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆதி, ஓ சரி மொஸ்குட்டி, அப்போ நான் வெயிட் பண்ணுறேன். பாரு, ம், பாரு விறகு எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சிட்டேன், பாத்ரூமில் போய் பக்கெட்டில் ஊற்றி வைக்கிறான். ஆதி, என்ன மொஸ்குட்டி, தண்ணி எங்கே கொண்டு போகிறேன்? நம்ம ஃப்ரீயாக இங்கேயே குளிக்கலாம். பாரு திரும்பி பார்த்து முறைக்கிறான், என்ன தேய்ச்சி குளிக்குவேன்னு சொல்ல வந்தேன். பாரு, இங்கே வச்சு உங்களுக்கு என்ன தேய்ச்சா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அதான் உள்ளே வச்சு தேய்ச்சி விடுறேங்க. ஆதி, ஓகே மொஸ்குட்டி, உன் விருப்பம் தான் என் விருப்பம், உள்ளவா மொஸ்குட்டி, அப்புறம் பார்த்துக்குறேன். பாரு, நீங்கள் உள்ளே போங்க, நான் எண்ணெய் எட்டு வரேன். ஆதி, ம், ஆதி சந்தோஷமாக பாத்ரூம்குள்ளே போகிறாரு. பாத்ரூம் மீடியம் சைஸில் தான் இருக்குது. பாரு டவல் கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். கிண்ணத்தை பக்கத்தில் இருக்க திட்டில் வச்சுட்டு ஆதி முடி டவலை நிட்டுறான். பாரு, இந்த டவலை கட்டிட்டு அந்த ஸ்டூலில் உட்காருங்க, பேசிட்டு தண்ணியில் சூடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறான். கையில் இருக்க டவல் எடுக்காததால் பாரு நிமிந்து பார்க்குறான். ஆதி கையை பின்னாடி கட்டிட்டு மேலே பார்க்குறாரு. பாரு, என்னங்க நீங்கள் டவலை கட்டிக்க சொன்னால் கையை கட்டிட்டு மேலே பார்க்குறீங்க? ஆதி, நீ தானே என்ன தேய்க்க போகிறேன், நீயே டவல் கட்டி விடு மொஸ்குட்டி. பாரு, டவலை கூட கட்டிக்க மாட்டிங்களா? ஆதி, ஒன்றை வேணால் கட்டிக்கிற மொஸ்குட்டி.
ஆதி பருவ ஹக் பண்ணுறாரு. பாரு போத டேப்லெட் சாப்பிட்டு நைட்டு ஆதிக்கிட்ட சாரி கட்டிக்க மாட்டேன், உங்களை வேணால் கட்டிக்கிறேன்னு ஆதி சொன்னது ஞாபகம் வருது. வெக்கப்பட்டு ஆதி தள்ளிவிடுறான். பாரு ஏங்க இப்படி பண்ணுறீங்க, டேவில் கட்டிக்கோங்க. ஆதி இது சரி வராது, நான் என் மாமனார் மாமியார்கிட்டே பேசிக்கிறேன். மாயங்கள் தொடரும்.